ஆறாம் வகுப்பு கணிதத்தில் இரண்டாம் பருவத்தில் பயிற்சி 5.2 தகவல் செயலாக்கம் மரபுரு வரைபடத்தில் விடுபட்ட எண்களை எழுதுகன்னு சொல்லி முதல் கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ட்ரீ டயக்ராம் கொடுத்துருக்காங்க, கொஸ்டினும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்பர்ஸில் எந்த இடத்துல எந்த நம்பர் வரும் அப்படின்றத நமக்கு ஃபில் பண்ணால் போதும். இப்போ நம்ம எப்பவுமே பிட்மாஸ் படி இந்த ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு செய்வோம் இல்லையா. அப்போது இந்த 9 / 3 சரிங்களா, அதாவது 9 / 3 வகுக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. இங்கே வகுத்தல் குறி இருக்கா, ஸோ இங்கே தான் இது வரணும். 9 / 3 அப்படிங்கிறது இங்கே வரும். அடுத்தது மல்டிப்புள் ஆஃப் 15 அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால இந்த மல்டிப்புளுக்கு நேராக நம்ம வந்து 15 நம்பரை போட்டுட்டோம் சரிங்களா. பெருக்கலுக்கு நேராக அந்த லைனில் 15 நம்பரை நம்ம போட்டுட்டோம். இது முன்னாடி வந்திருக்கிறங்காட்டி இதை பார்த்திங்கன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த இடது பக்கமாக அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த கணக்கு பார்த்திங்கன்னா இதில் பிட்மாஸ் படி பார்க்கும்போது 9 / 3 இருக்குது, 9 + 3. ஸோ இங்கேயும் நம்ம ப்ளஸ்ஸுக்கு தான் 9 / 3 அந்த நம்பர்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். அதே மாதிரி 65 டிவைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறங்காட்டி 65 டிவைட் ப்ராக்கெட் ஆஃப் 9 + 3 இருக்காட்டி இப்போ 65 வந்து டிவைடுக்கு நேராக அந்த லைனில் நம்ம எழுதணும் ஓகேவா. இப்போ அடுத்தது 3வது கணக்கு பார்த்திங்க அப்படின்னா 8 / 5 + 9 / 2 இருக்குது. இது பார்த்திங்கன்னா இடது பக்கத்தில் இருக்கிறதுனால அதாவது ஒரு கணக்கினுடைய இடது புறத்தில் இது நம்பரை வர மாதிரி எழுதிக்கலாம், 8 / 5 அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த மரபுரு வரைபடத்தில். அடுத்தது வலது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 9 / 2 இருக்குது, ஸோ 9 / 2 சரிங்களா. 8 / 5 / 9 / 2 வந்துச்சா, நடுவில் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தான் நாம் இதையே நிரப்பணும். அடுத்தது 2வது கணக்கு பார்த்திங்கன்னா மரவுரு வரைபடத்தில் விடுபட்ட கணித குறியீடுகளை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ என்னென்னா நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க இந்த ட்ரீ டயக்ராமில், நாம் இந்த சிம்பிளை மட்டும் நம்ம ஃபில் பண்ணால் போதும். அதுலேயும் இந்த முதல் கணக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு செய்யும்போது 6/2 இருக்கா, ஸோ 6/2 அவங்களே ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ 8 / 6/2 இருக்கு இல்லையா, இப்போ ஃபுல்லாக பார்க்கும்போது அப்போது இந்த 8க்கு என்னென்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படிங்கிற சிம்பிள் வரணும் சரியா. அப்போது 8 / 6/2 அப்படிங்கிறத இப்போ ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6 / 5 இருக்குது, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 6 / 5 கொடுத்தங்காட்டி 6 / 5 இங்கே நிரப்பியாச்சு. அடுத்தது இப்போது 39 இடதுபுறத்தில் இருக்குது, இங்கேயும் நம்ம இடதுபுறத்தில் அதைய கோடு போட்டு காட்டியிருக்காங்க. இப்போ இந்த 39க்கு பார்த்திங்கன்னா மைனஸ் இருக்குது தானே, ஸோ நாம் இங்கேயும் என்ன பண்ணுறோம்னா மைனஸ் போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா 39 / 6/5 அப்படிங்கிறது இப்போ நிரப்பப்பட்டாச்சு. அடுத்தது 3வது கேள்வி, பின்வரும் மரவுரு வரைபடங்கள் சமமா இல்லையா என ஆராய்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ இதை எப்படி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்குகளை இயற்கணித கோவையாக நம்ம மாற்றிக்கலாம். இயற்கணித கோவையாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சமமாக இல்லையான்றதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா கீழேருந்து செய்யுங்க, a/b இருக்கா, a/b, ஸோ இந்த a/b நான் எழுதிக்கிறேன். அடுத்தது இந்த c என்பது இடது புறத்தில் இருக்கிறதுனால நம்ம முன்பகுதியாக தான் எழுதணும். அப்போ c/n இருக்குது, அதனால் அதை நான் முன்பகுதியில் எழுதிக்கிறேன், இடது புறத்திலே எழுதிக்கிட்டேன் சரியா. இப்போ அதே மாதிரி இங்கே பார்த்திங்க அப்படின்னா b/c ஓகேவா, b/c அப்படிங்கிறது எழுதியாச்சு. இதுக்கு நம்ம ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம், தப்பில்லை. அடுத்தது இங்கேயும் ஏ பார்த்திங்கன்னா இடதுபுறத்தில் இருக்கிறதுனால a/b/c b/c இருக்கு. இப்போ இந்த வகுத்தில் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். வகுத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகச்சரிய அப்படியே இருந்தால் மட்டும் நீங்கள் சமம்னு போடணும், அப்படி இல்லைன்னா அது சமம் அல்லன்னு தான் சொல்ல முடியும். இப்போ பார்க்கும்போதே தெரியுது இங்கே சி இருக்குது, இங்கே ஏ இருக்குது சரிங்களா. இங்கே ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, இங்கே பி இருக்குது, அங்கே சி இருக்குது. ஸோ இதை பார்க்கும்போதே தெரியுது இது சமம் அல்ல அப்படிங்கிறது நம்ம இயற்கணித கோவையாக மாற்றின போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு சரியா. இது வந்து சமமல்லாத ஒரு இயற்கணித கோவையாக இருக்குது. அடுத்தது மேற்சிந்தனை கணக்குகளில் 4வது கணக்கில் 1வது கணக்காக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொது நூலகத்திற்கு கடந்த 5 மாதங்களில் வருகை புரிந்தவர்களின் எண்ணிக்கை முறையே 1610, 2100, 2550, 3160, 3310 அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த நூலகத்திற்கு 5 மாதங்களில் வருகை புரிந்தவர்களின் மொத்த எண்ணிக்கையை காண்க, அதை வந்து மரவுரு வரைபடமாக நம்ம எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தங்கிற வார்த்தையை கொடுத்துட்டங்காட்டி இப்போ நம்ம கூட்டணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாத்தையுமே நம்ம
ஒட்டுக்க நாம கூட்டுவோம். ஸோ இப்போ கூட்டல்குரிய நம்ம போட்டுட்டோம். போட்டுட்டு இந்த 5 மாதங்களில் வருகை புரிந்த அத்தனை நம்பர்களையும் நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கூட்டணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். 1210, 2100, 2550, 3160, 3310. சரிங்களா? இதை மரபுரு வரைபடமாக மாற்றணும்னா இப்படி தான் பண்ணணும். மொத்தங்கிற வார்த்தையிருக்காடி நம்ம கூட்டல் அப்படின்ற சிம்பிளை, ஆடு அப்படின்ற சிம்பிளை நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது ரெண்டாவது கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ராம் வங்கியில் சேமிப்பாக 755,250 ரூபாய் வச்சுருக்காரு. அதில் கல்வி செலவிற்காக 534,500 ரூபாய் எடுத்திருக்காருன்னா மீதி எவ்வளவு? அதை வந்து மரபுரு வரைபடமாக நம்ம எழுத வேண்டியது இருக்கும். இப்போ மீதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு நாம் மரபுரு வரைபடம் எப்படி போடணும் அப்படின்னா, மீதின்ற வார்த்தை இருந்ததுனாலே அது கழித்தலை குறிக்கும். ஸோ 755,250 ரூபாயை நாம் வச்சுக்கிட்டு 534,500 வந்து நம்ம கழிக்கணும். ஏன்னா மீதிங்கிற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கங்காட்டி அதுக்கு நம்ம இடையில கழித்தல் குறிய நம்ம இட வேண்டும். சரிங்களா? அடுத்தது மூணாவது கேள்வி. ஒரு மிதிவண்டி தொழிற்சாலையில் ஒரு நாளைக்கு 1600 மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. ஒரு நாளில் 1600 மிதிவண்டிகள் உற்பத்தி செஞ்சுருக்காங்கன்னா 20 நாட்களில் எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நாம் மரபுரு வரைபடமாக மாற்றணும். இதுக்கு விடை தேவையில்லை, மரபுரு வரைபடமாக நம்ம பண்ணால் போதும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்க. ஒரு தடவை கொடுத்துட்டு அதிக தடவை கேட்டிருக்காங்கன்னா, அதிக நாட்களை கேட்டிருக்காங்கன்னா இது பெருக்கல்னு நம்ம சொல்லுவோம். ஸோ 1600 இது ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யப்பட்டது. எத்தனை நாட்களுக்கு தேவை அப்படின்னா 20 நாட்களுக்கு தேவை. ஸோ 20 நாட்களால் நம்ம பெருக்கணும். ஒரு நாளைக்கு உற்பத்தி செய்யப்பட்டது 1600 வண்டிகள், 20 நாட்கள் அப்படிங்கிறங்காட்டி பெருக்கல் போட்டு 20 நாம் போட்டிருக்கோம். அடுத்தது நாலாவது கேள்வி பார்த்திங்கன்னா, ஒரு நிறுவனம் ஒரு வருடத்திற்கு போனஸ் தொகையாக 90,000 வழங்கியிருக்கு. ரூபாய் 90,000 வழங்கியிருக்கு. இதை வந்து 30 ஊழியர்களுக்கு பிரித்து கொடுத்தால் சமமாக பங்கிட்டு வழங்கியது எனில் ஒவ்வொருவரும் பெற்ற தொகை எவ்வளவு அப்படின்னு. இந்த 90,000 30 ஊழியர்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ பிரித்தல் அப்படின்னாலே சமமாக பங்கிடுதல் அப்படின்னாலே அது வகுத்தலை குறிக்கும். பங்கிடுதல் அப்படிங்கிறது தொகை எவ்வளவு? 90,000. சரிங்களா? அதை பிரிக்க வேண்டிய எண்ணிக்கை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 30 ஊழியர்களும் காட்டி வகுத்தல் போட்டு நம்ம 30 போட்டிருக்கிறோம். ஓகேவா? அடுத்தது அஞ்சாவது கேள்வி ரொம்ப ஈஸி. 10 விடையாக தரக்கூடிய எண் கோவையை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு. 10 விடையாக கொடுக்கணும் அப்படின்னா இதை நிறைய விதத்தில் நம்ம எழுதலாம். கூட்டலை வச்சு எழுதலாம், கழித்தலை வச்சு எழுதலாம், பெருக்களை வச்சு எழுத முடியும், வகுத்தலை வச்சு எழுத முடியும். நீங்கள் ஒரே ஒரு எண் கோவை கேட்டிருக்கிறங்காட்டி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கூட்டலை வச்சு நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 + 9 = 10. சரிங்களா? இப்படி ஒரு எண்கோவையை நான் எழுதியிருக்கேன். இப்போ இதைய மரபுரு வரைபடமாக நம்ம மாற்றணும். மரபுரு வரைபடமாக மாற்றுறதுக்கு ஒரு பக்கம் 1 நம்பரை போட்டுக்குங்க, அடுத்தது 9 எண்ணை போட்டுக்குங்க. இந்த இடைப்பட்ட பகுதியில் கூட்டலை நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இதுவே பார்த்திங்கன்னா பெருக்களை வச்சு எழுதுறதா இருந்ததுன்னு வைங்களா, 2, 5, 10 அப்படின்னு எழுதுற மாதிரி இருந்ததுன்னா இங்கே 2 வரும், இங்கே 5 வரும், நடுவில் இங்கே பெருக்கள் வரும். இதுவே கழித்தலை வச்சு எழுதுறதா இருந்ததுன்னு வைங்களேன், ஒரு 15 + 5 = 10 அப்படின்னா இங்கே 15 வரும், இங்கே 5 வரும், இங்கே கழித்தல் வரும். சரிங்களா? இப்படி நாம் எந்த மெத்தடில் வேணாலும் நாம் இதையே எழுத முடியும். அடுத்தது ஆறாவது கேள்வி பார்த்திங்கன்னா, எண் கோவை 3 × 8 = 5 மதிப்பு 19 ஆக கிடைக்குமாறு தகுந்த இடத்தில் அடைப்புக்குறி, அதாவது பிராக்கெட்டை நாம் பயன்படுத்தணும். சரிங்களா? அப்புறம் இதையே எண் மரபுரு வரைபடமாக மாற்றணும். சரிங்களா? இப்போ நாம் இதுக்கு எங்கே ப்ராக்கெட் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ 2 போட்டு பார்க்கலாம். இந்த 2 போட்டு பார்க்குறேன். 3 × 24 ப்ராக்கெட் செய்யணும், 24. சரிங்களா? 24 + 5, 24 5 கழிச்சா நம்மளுக்கு கிடைக்கிறது 19. கரெக்டாக வருது தானே? சரிங்களா? அப்போது இந்த இடத்துல ப்ராக்கெட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். வேறு பக்கம் போட்டோம்னா ப்ராக்கெட் போட்டால் தப்பாக தான் வரும். சரிங்களா? அப்போது இதையே நாம் இனி மரபுரு வரைபடமாக எப்படி மாற்றுறதுன்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் நம்ம செய்யணும். எப்பவுமே பெருக்கள் போட்டுக்குங்க. ஒரு பக்கம் 3, ஒரு பக்கம் 8. சரியா? இப்போ நாம் இந்த ப்ராக்கெட்டை செஞ்சிட்டோம், 3 × 8.
அடுத்தது இதுக்கு பின்னாடி அந்த 5 என்ற எண் வரதனால வலதுபுறத்துல வரதனால நான் இங்க என்ன பண்ண போறேன்னா நாமளும் வலதுபுறத்துல தான் நாம இந்த 5 ஆ நம்பரை போடணும் சரிங்களா நாமளும் இந்த 5 ஆ நம்பரை வலதுபுறத்துல போட்டா தான் கரெக்ட்டா இருக்கும் அடுத்தது 7வது கேள்வி ஒரு கால்பந்து குழு அடுத்தடுத்த இரண்டு நாட்களில் 3 மற்றும் 4 புள்ளிகளை பெற்றது அதாவது ஒரு ফুটবল மேட்ச் நடக்கும்போது ஒரு டீம் என்ன இருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல 3 மற்றும் 4 புள்ளிகளை பெற்றிருக்கு சரிங்களா 3 மற்றும் 4 புள்ளிகளை பெற்றிருக்கு அப்ப மொத்தம் 7 புள்ளிகளை பெற்றிருக்குன்றது தெரியுது அடுத்து 3வது நாள்ல 2வது நாள்ல இது நடந்துருக்கு அடுத்து 3வது நாள்ல 5 புள்ளிகளை இழந்தது 5 புள்ளிகளை இழந்தது இழந்ததுன்னு போட்ட காட்டி நான் மைனஸ் சிம்பல் போட்டுருக்கேன் பெற்றதுன்னு போட்ட காட்டி இதுக்கு நம்ம ப்ளஸ் குறி போட்டுருக்கோம் அக்குழு பெற்ற மொத்த புள்ளிகள் எத்தனை அப்படின்னு சொல்லி இருக்கு இப்போ எவ்வளோ புள்ளிகள்னு பார்க்கலாம் முதல்ல பெற்ற புள்ளிகள் மொத்தம் 7 இழந்த புள்ளிகள் 5 ஸோ கடைசியாக கிடைக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 புள்ளிகள் அந்த குழுவிற்கு கிடைக்குது சரிங்களா பெற்ற புள்ளிகள் 7 இழந்த புள்ளிகள் 5 ஸோ கிடைக்கிறது 2 இதை மரவுறு வரைபடமாக நம்ம இப்போ மாற்றணும் ஃபஸ்ட்டு வழக்கம் போலவே ப்ராக்கெட்டை செய்வோம் ப்ராக்கெட்டில் ப்ளஸ் இருக்குது அதாவது 2வது நாள் பெற்ற 3 மற்றும் 4 புள்ளிகள் சரியா 2வது நாள் பெற்ற 3 மற்றும் 4 புள்ளிகளை போட்டாச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழந்த புள்ளிகளை போடுறோம் இழந்தது அப்படிங்கிற போது மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 சரிங்களா இழந்த புள்ளிகள் 5 இப்படி தான் இந்த மரவுறு வரைபடத்தை நம்ம போட முடியும்